இந்த உலகத்தில் எத்தனையோ விதவிதமான உணவுகள் இருக்குது. சில உணவுகளை பார்க்கும்போது இதை நம்ம எப்படியாவது சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வாயில் எச்சில் ஊற வைக்கும். ஆனால் ஒரு சில உணவுகளை பார்க்கும்போது இதை எப்படா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுளிக்க வைக்கும். ஆனால் அப்படியாப்பட்ட உணவையும் சாப்பிடக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற பழங்குடியின மக்களால் விரும்பி உண்ணப்படுற, புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட, சிவப்பு எறும்பை கொண்டு தயாரிக்கப்படுகிற சிவப்பு எறும்பு சட்னியை பற்றி தான். என்னடா சொல்கிற, எறும்புல சட்னியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும் போதே குமட்டலை உண்டு பண்ணும். ஆனால் அதில் குமட்டல் உண்டு பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. நாம் பொதுவாக வீட்டில் ஸ்வீட்லேயோ இல்லை சர்க்கரையிலையோ எறும்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை சுற்றி எறும்பு சக் பீஸ் போட்டு அந்த எறும்பை போட்டு தள்ளிடுவோம். அப்படி இல்லையா, அந்த எறும்பு புத்தி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நேராக அதில் போயிட்டு எறும்பு பவுடர் கொட்டி எறும்பு வம்சத்தையே அழிச்சிடுவோம். ஆனால் ஒடிசாவில் இருக்க இந்த பழங்குடியின மக்கள் எறும்பு பார்த்தோன்னே மருந்து போட்டுலாம் கொல்ல மாட்டாங்க. உடனே வாடா ராசா, நமக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு குஷி ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், இவங்க மண்ணுக்கடியில் வாழ்கிற எறும்புலாம் சாப்பிட்றது கிடையாது, அதுக்கு பதிலாக மரத்துக்கு மேலே வாழ்கிற எறும்புகள் தான் சாப்பிட்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க, பொதுவாக நம்ம மாமரத்தில் நாவல் மரத்திலலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பெரிய சைஸில் எறும்பு போகிறத பார்த்துருப்பீங்க. அந்த எறும்பு தான் இவங்க உணவாக சாப்பிட்றாங்க. இதோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா ஓகப்பில்லாஸ் மரக்கடின்னு அழைக்கப்படுது. அந்த எறும்பு தான் இவங்க உணவாக சாப்பிட்றாங்க. இந்த எறும்பு பொதுவாக மரத்துக்கு மேலே மரத்தோட இலைகள்லாம் ஒன்று சேர்த்து அதை கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே வாழ்கிற தன்மை கொண்டது. இந்த எறும்புங்க மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் இருக்கிற சிமிலிப்பால் காடுகளை சுற்றி உள்ள பகுதிகளில் எக்கச்சக்கமாக இருக்குதாமா. இந்த பழங்குடியின மக்கள் இந்த மரத்து மேலே ஏறி அந்த எறும்பு கூடு இருக்கிற கிளைகளை லாவகமாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த கூடுகளை அந்த பாத்திரத்தில் போட்டுடுறாங்க. அந்த எறும்புகள்லாம் அந்த தண்ணிக்கு மேலே மிதந்து வந்ததும் அந்த எறும்புகளை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து அது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உப்பெல்லாம் சேர்த்து முக்கியமாக அம்மியில் அரைச்சி அதை சட்னியாக செஞ்சு சாதத்து கூடையும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்றாங்க. இது ஒரு வித புளிப்புச்சுவையோடையும் மண் மாசிலும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா உடம்புக்கு எது நோய் வராதான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த மக்கள் சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த எறும்புகளில் புரதம், கால்சியம், ஜிங்க், வைட்டமின் B12, பொட்டாசியம், மக்னீசியம், துத்தநாகம்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்து இருக்கிறதா இந்த மக்கள் சொல்கிறாங்க. இதை சளி, இருமல், மூட்டு வலி போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்துகிறாங்களாம். இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வேணும்னு சொல்லிட்டு இவங்க பல வருஷமும் முயற்சி பண்ணி இந்த January 2, 2024 தான் புவிசார் குறியீடு அங்கீகாரம் இதுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இதனால் இந்த சட்னியோட மதிப்பு பெருகிருச்சு. 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த இந்த எறும்பு இப்போது 1 கிலோ 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு உயர்ந்துருச்சான். இனிமேல் இந்த மரத்தில் பெரிய சைஸ் எறும்பு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்றீங்க. உங்களுக்கு வாமிட் வந்தால் நான் பொறுப்பு இல்லை.